பிறப்பு பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம். தேர்ட் ஐ ஓப்பனிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெத்தட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மூன்றாவது கண் திறக்குன்றது அதை பற்றியான ஒரு ஒரு விளக்கம் சொன்னால் நடக்கும். அதே போல் அந்த மூன்றாவது கண்ணுக்கு வணக்கம் சார். இப்போது மாயன் செந்தில் அப்படி இல்லைன்னா லைஃப் டியூனர் தமிழ், இந்த விஷயங்கள் போட்டு நம்ம சர்ச் பண்ணி உங்களுடைய ப்ராடக்ட்ஸு உங்களுடைய உங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நினைக்கும் போது அதிகமாக வந்து யூடியூப்லேயும் சரி கூகுள்லேயும் சரி ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு பேர் வந்து அதிகமாக நான் பார்க்க போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜியோதரா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதை பற்றி உங்களுடைய வெப்சைட்லேயும் சரி அப்புறம் யூடியூப்லேயும் சரி அதை பற்றி படிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாஸ்து குறைபாடுகளுக்கு பற்றி இது யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறீங்க. அதே போல் வந்து நெகட்டிவ் எனர்ஜி வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறதுலாம் ரிமூவ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நான் படித்தேன் அந்த எல்லாத்தையும். அதை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம நேர்களை சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா வாஸ்து பற்றியும் நிறைய பிரச்சனைகள் பற்றி நம்ம நேர்கள் நிறைய கமெண்ட்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்தில் எங்கள் வீட்டில் கேட்டேன் இடிக்க சொல்கிறாங்க, அதுக்கு என்ன ரெமெடி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறாங்க. இது எல்லாத்துக்கும் ஏதாச்சும் தீர்வு உண்டா இந்த நெகட்டிவ் எனர்ஜி அப்புறம் இந்த ஜியோதாரா பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன். முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வாஸ்து, இந்த வாஸ்துங்கிறத பார்த்தீங்கனாலே பார்த்தீங்கன்னா இந்த 3DM சொல்லுவாங்க. இந்த 3DM அப்படிங்கிறத சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கனாக்கா மின்காந்த அலை. ஒரு வீட்டுக்கு தேவையானது நல்ல ஒரு காற்றோட்டம், ஆக்சிஜன் லெவல், இந்த ஆக்சிஜனோடு சேர்த்த ஒரு சத்து. இந்த சத்து குறைபாடு தான் எப்படி ஒரு மனிதனுக்கு ஒரு சத்து குறைபாடு வந்து அவன் வந்து அவனோட மெலிஞ்சி போகிறான், அவனுக்கு வந்து ஹெல்த் பிரச்சனை வருது, கிட்னி ஃபெயிலியர் வருது, அவங்களோட சுகர் பெயின் அப்படி வருது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட ஹெல்த் ஓரியன்டாக வருது. அப்போது சத்து குறைஞ்சால் இதெல்லாம் வருது இல்லையா, அதே மாதிரி தான் வீடோட சத்து அந்த எனர்ஜியில் அந்த சத்து குறையிறது தான் நம்ம வந்து வாஸ்து அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த வாஸ்து எனர்ஜினா என்ன, இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. இந்த வீடு எப்படி வேணாலும் கட்டலாம் சார், ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எப்படி வேணாலும் கட்டலாங்கிறத விட அது பார்த்திங்கன்னா அக்னி மூளை இது நீச்ச மூளை இதுமாதிரி நிறைய இருக்குது. வாஸ்துன்னு பார்த்திங்கன்னா அது புரட்ட புரட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. நார்த் வெஸ்ட் சவுத் ஈஸ்ட் அப் அண்ட் டவுன் எல்லாமே சேர்ந்த ஒரு கலவை தான் வீடு. இன்றைக்கி ஒரு மனிதன் வாழ்கிற அவனோட எனர்ஜி ஃப்ரீக்குவன்சிக்கும் அவங்களோட வீடோட ஃப்ரீக்குவன்சிக்கும் ஒரு ஒத்து போகணும். அதேமாரி பெட்ரூம்க்கு ஒரு எனர்ஜி வேணும், இதே பூஜை ரூம்க்கு ஒரு எனர்ஜி வேணும், அப்போது ஹாலுக்கு ஒரு எனர்ஜி வேணும். ஸோ அப்போது என்ன பண்ணிங்கன்னா இதெல்லாம் பார்த்து பார்த்து கட்டுறது தான் வந்து வாஸ்து அப்படிங்கிறது. மின்காந்த கோலம், கேலக்சியில் இருக்கக்கூடிய எனர்ஜி காற்றலையோடு சத்தாக வீட்டுக்குள்ளே வந்துச்சுனாக்கா அது வாஸ்து, சத்தமாக வந்துச்சுனாலும் வாஸ்து. இந்த சவுண்டும் லைட்ஸும் நான் எல்லா என்னோடய ட்ரீட்மெண்ட்லேயும் இருக்கும், என்னோடய ப்ராடக்ட்லேயும் இருக்கும், நான் சொல்கிற வார்த்தையிலையும் இருக்கும். இந்த சவுண்ட் அண்ட் லைட்ஸ், ஒளியலை ஒளியலை, இந்த காற்றலையோடு சேர்றது தான் பார்த்திங்கன்னா வாஸ்து. இப்போ ஒரு மனிதனுக்கு அவன் வாழ்கிற வீட்டுக்கும் எனர்ஜி வேணும், நம்ம உயிர் வாழ்கிற இந்த தேகம் என்ற இந்த வீட்டுக்கும் எனர்ஜி வேணும். இந்த ரெண்டு ஃப்ரீக்குவன்சியையும் ஒன்றா ஈக்குவலாக மாற்றுறது தான் சார் அந்த வாஸ்து. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஜியோதாரா, இப்போ ஜியோதாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எதுக்கா தாரானா அருவி, ஜியோனாக்கா ஜியோபதிக் அதாவது நம்மளுடைய கிராஃபிக் ஸ்டைல், நம்மளுடைய பூமி பந்தோட கோலம், பஞ்சபூதத்தினால் ஆனது, நவ கோள்களால் ஈர்க்கப்பட்டு அந்த பஞ்சபூதமும் அந்த எனர்ஜியை அப்படியே அந்த வீட்டுக்கு கொடுக்குற விஷயம். ஸோ இது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வீடெல்லாம் தனித்தனியாக இருந்துச்சு, வாஸ்துப்படி மறுபடி கட்டினீங்க, ஈசானி மூலை தெற்கே வடக்கே நார்க்கு எந்த வீடான்னு பார்த்து பார்த்து கட்டினீங்க, நல்லா இருந்துச்சு வாஸ்து. இன்றைக்கி யார் வீட்டில் வாஸ்து நல்லா இருக்குது? யார் வீட்லேயுமே இல்லை. ஏன் தெரியுங்களா? எல்லார் வீட்லேயுமே மொபைல் ஃபோன்ஸ், ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு மினிமம் ஒரு 5 ஃபோனாவது இருக்குது. அந்த மொபைல் ஃபோனோடைய ஃப்ரீக்குவன்சி வாஸ்து உடைச்சிரும், ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய மின்காந்த அலையை உடைச்சிரும். 5 ஃபோன் ஒருத்தங்க வீட்டில் இருந்துச்சுன்னா அவர் வீட்டில் நெட்ஒர்க்கே இருக்கிற மாதிரி, ஒரு டவரே இருக்கிற மாதிரி. டவர் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி நீங்கள் வாஸ்து எனர்ஜி, நான் சொன்ன அந்த மின்காந்த புலன் அந்த சத்து எப்படி இருக்கும், இந்த சத்தை தான் மொபைல் எடுத்துருதே. இந்த மொபைல் ஃபுல்லாக உறிஞ்சிக்கிட்டதுனால வீட்டில் எந்த விதமான ஃப்ரீக்குவன்சி இல்லை. அப்போ அந்த ஃப்ரீக்குவன்சி தேவை. ரெண்டாவது கட்டத்துக்கு வரேன். பூமியோட 1 அடி தூரத்தில் தான் மின்காந்த அலை, அந்த 1 அடி உலகத்தில் மின்காந்த அலை பார்த்திங்கன்னா அதோடய சுழற்சி பார்த்திங்கனாக்கா மின்கம்பி போல் இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும், ரிவைஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இப்படி இருக்கிறது தான் மின் ஓட்டம். இன்னொன்று பார்த்திங்கன்னா கிராஃப் மாதிரி வாட்டர் ஸ்பெயின்னு சொல்லுவாங்க. வீட்டில் வாஸ்துக்கு இன்னொரு குறைபாடு என்னன்னு சொல்லிட்டுனா வாட்டர் வெயின், நமக்கு எப்படி நிரம்பு போகுதோ அதேமாரி நீர் ஓட்டம்,
இந்த நீர் ஓட்டத்தில் வாட்டர் வெயினை கட் பண்ணுறது தான் ஜியோதிபதிக் ஸ்ட்ரெஸ். வாட்டர் வெயின் வேறு, ஜியோபதி ஸ்ட்ரெக்ஸ் வேறு, ஆனால் ரெண்டு ஒன்றா சேர்ந்தது தான் நீரோட்டம், அதுக்கப்புறம் பாரோட்டம். பாரோட்டம்னா நான் வந்து பார் மேலே இருக்கக்கூடிய ஒரு அடிக்கு மேலே இருக்கிறத சொல்கிறேன். அந்த காலத்தில் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு தான் கட்டில் இருக்கும், ஏன்னா பூமியிலேருந்து மேலே ஒரு அடிக்கு மேலே தான் அந்த சர்க்கிள் இருக்கும், மின்காந்த ஓட்டம். அப்போ அந்த கட்டில் ஒரு அடிக்கு மேலே இருக்கும்போது அவன் படுக்கும் பொழுது ஒரு மனிதன் அவனோட மின்காந்த அலை ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் சுற்றும் பொழுது நல்ல தூக்கம் வரும். கயிற்று கட்டிலெலாம் படுத்திருப்பாங்க, நார்கட்டில் ஓட்டம் இருக்கும் கீழே, அப்போ புவியீர்ப்பு மேலே கிடைக்கும். இன்றைக்கி யார் கயிற்று கட்டில் யூஸ் பண்ணுறா, யார் ஒரு அடிக்கு மேலே கட்டுறா? ரெண்டாவது பயங்கரமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன், ஃப்ளாட்ஸ். இன்றைக்கி தனி வீடு போய் ஃப்ளாட் ஃப்ளாட் ஃப்ளாட்டாக வந்துருச்சு. ஒரு மூணு மாடி கட்டிகிட்டு இருந்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா எர்த்து கொடுக்கறதுக்கு ஒரு எர்த்து கொடுப்பாங்க எப்பொழுதுமே, லாஜிக், ஒரு சயின்டிஃபிக்கல் ட்ரூத். மேலே கட்ட கட்ட மேலே எர்த்து போயிட்டே இருப்பாங்க, எர்த்து கொடுக்கலன்னா ஒரு ஃபேஸ் கூட ஒர்க் பண்ணாது, கரண்ட் கட்டாகிட்டே இருக்கும். அப்போ எதுக்கு பூமியிலேருந்து ஒரு எர்த்து கொடுக்குறோம், நியூட்ரல் ஃபேஸ் எதுக்கு கொடுக்குறோம்? அப்போ எக்ஸ்ட்ரா எனர்ஜி தேவைப்படுது, நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே போகிறோம். அதே மாதிரி தான் நம்ம ஃப்ளாட்ஸ் கட்ட கட்ட நீங்கள் வாஸ்துவை பார்க்க முடியாது, ஏன்னா பக்கத்தில் இருக்கிற ஏர் சர்க்குலேஷனே கிடையாது. நீங்கள் வெளியில் வீட்டு விட்டு வெளியில் வந்தீங்கன்னா ஏற்ற மாதிரி ஒரு பில்டிங் மறைச்சிக்கிட்டு இருக்கவங்கள, பின்பக்கம் போகிறீங்கன்னா பின்னாடி ஒரு பில்டிங் மறைச்சிக்கிட்டு இருக்குது, சைடு போனீங்கன்னா சைடு பில்டிங் மறைச்சிக்கிட்டு இருக்குது, இந்த சைடு ஒரு பில்டிங் மறைச்சிக்கிட்டு இருக்குது, நீங்கள் நடுவில் ஒரு குருவி கூடு மாதிரி. அப்புறம் எங்கேருந்து மின்காந்த சுழற்சி ஏற்படுறது? அதனால தான் முன்னோர்கள் அந்த காலத்துலேயும் கண்டுபிடிச்சாங்க, நம்மளோட ஈர்த்து நம்மளுடைய ஒரே குவியலான ஒரு காந்த புலன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரு உபகரணம் தேவைப்பட்டுச்சு. இப்போ நேற்று இல்லை, இப்போ வந்து நான் சொல்கிற விஷயங்கள்லாம் இப்போ உள்ள பிரச்சனை, முன்னாடியே அப்போ சுகாதார நேரத்துலேயே ஒரு எனர்ஜி வேணும்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க ப்ராடக்ட். மூங்கில் கீறி மூங்கில் வெட்டி அதில் ஸ்டோன்ஸ்லாம் உள்ளே போட்டு வீட்டுக்கு முன்னாடி வைப்பாங்க. இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா உலக்கை எப்படி இருக்கோ அதேமாரி பெரிய உலக்கையில் மூங்கில் சீவிட்டு உள்ளார வந்து கற்கோடகம்னு அந்த காலத்தில் கல், இப்போ எப்படி வந்து எமரால்டு ஸ்டோன் பார்ப்பாங்கன்னா எமரால்டு சிலையெல்லாம் வெட்டின பிறகு மீதி தூள்கள் இருக்கும் கல், அதை உள்ளே நிரப்பி வைப்பாங்க. எத்தனை ராசிக்கள் இருக்கோ அத்தனை நிரப்பி வச்சு மேலே ஒரு டவர் மாதிரி அதை இன்ப்ளான் பண்ணுவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக கீழே எப்படி இருக்கும் ராக்கெட் மாதிரி, மேலே அது வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ரண்ட் இப்படி மீனோட ரெக்க மாதிரி மேலே இருக்கும், ஒரு மீனை தொங்க விட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. அப்படி தான் அவங்க வந்து அந்த இது செஞ்சுருக்காங்க, வீட்டுக்கு முன்னாடி தொங்க விட்டுருப்பாங்க. அந்த மாயின் ஸ்டைல்லேருந்து இப்போ உள்ள இஜிப்டியன்ஸ்லேருந்து மொஹஞ்சதாரோ ஹரப்பா காலத்தில் வரைக்கும் வாஸ்து இருக்குது. இன்றைக்கி நம்ம ஏசி யூஸ் பண்ணுறோம், அப்போயே வந்து வெறும் மண்ணிலேயே வாஸ்துவிலே பண்ணிட்டு போனாங்க நீர் ஓட்டக்கல். அப்போ வாஸ்து எவ்வளோ முக்கியமாக ஒரு மனுஷனுக்கு தேவைப்படுது. இன்றைக்கி வாஸ்து வாஸ்துன்னு எல்லாருமே நிறைய விஷயம் பேசுகிறாங்க, இதை சயின்டிஃபிக்கல் லாஜிக், இதை வந்து எலக்ட்ரானிக் பவர். இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணுற எலக்ட்ரானிக் டிவைஸ், வீட்டில் இருக்கிற மைக்ரோ ஓவன், ஃப்ரிட்ஜ், ஏசி எல்லாமே பார்த்திங்கன்னா மின் ஓட்டத்தை அடிப்படுது. அப்புறம் எப்படி ஒரு மனிதனுக்கு முழுமையான ஆக்சிஜன், அதாவது நான் சொல்கிற அந்த சத்து எப்படி கிடைக்கும், வாஸ்துங்கிற சத்து எப்படி மனுஷனுக்கு கிடைக்கும்? வீட்டுக்கும் கிடைக்கிறது இல்லை, மனுஷனுக்கும் கிடைக்கிறது இல்லை. அப்போது வீட்டில் இருக்கக்கூடிய செல்ஃபோன்ஸ் அதை டேமேஜ் பண்ணுது, மைக்ரோ ஓவன் டேமேஜ் பண்ணுது, ஏசி டேமேஜ் பண்ணுது. அப்போது நாலா பக்கமும் வீடு கட்டிட்டோம், அப்புறம் வாஸ்து பார்த்து கட்டி என்ன பிரயோஜனம்? ஒரு வெளிச்சம் உள்ளே வர்றது கிடையாது. அதனால தான் கண்டுபிடிக்கப்பட்டதான் ஜியோதாரா. இந்த ஜியோதாரா பார்த்திங்கன்னா ஸ்டார், அந்த ஸ்டார் எரிஞ்சு விழுது பார்த்திங்களா, அந்த கல் க்ரோக்ராமின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன கற்கள், இது வந்து கலிஃபோர்னியாவில் ஒரு இடத்துல தான் நிறையா விழும். இடி எப்படி விழுதோ ஒரு இடத்துல, அதேமாதிரி ஒரு இடத்துல விழுந்து மலை மலையாக இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்து க்ராக் பண்ணி க்ரஷ் பண்ணி இந்த ஒரு தூள், இது அவ்வளோ முக்கியமான ஒரு ஸ்டார் ஸ்டோன். இந்த ஸ்டார் ஸ்டோனை தான் நம்ம வந்து ஜியோதாரால மெயின் ஒரு பொருளாக போட்டிருக்கோம். இன்னும் ரெண்டு வெரைட்டியானது இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கனாக்கா அதே நட்சத்திர தூள்கள் பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு பவுடர் பண்ண மாரியாவே இருக்கும், நேச்சுரல். அப்போது இது ரெண்டையுமே ப்ளஸ் மெயினாக செயல்படுது ஒரு ஜியோதாராவில். யோசித்து பார்த்து க்ரியேட் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி பண்ணது தான் ஜியோதாரா ப்ராடக்ட். இது ஜியோதாரா எப்படின்னா ஒரு 15 மீட்டர்ஸ்க்கு நம்ம வீட்டில் உள்ள எல்லா நெகட்டிவிட்டியும் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும், ப்ளாஸ்ட் பண்ணி கொடுத்துரும். ஏன்னா நம்மளோட எனர்ஜியை சக் பண்ணக்கூடிய ஒரு ராக்கெட் குட்டி, ஒரு பென் சைஸ் தான் இருக்கும், ஆனால் அதில் வந்து 15 மீட்டர்ஸ். அப்போது ஸ்டாருக்கு அந்த குணம் இருந்தது கண்டுபிடிச்சாங்க. அப்போவே அந்த என்ன பண்ணியிருந்தாங்க, வீட்டில் செஞ்சு வச்சுருந்தாங்க. அதை ரிசர்ச் பண்ணி இஜிப்டியன்ஸ் ஒவ்வொரு பிரமிடு உள்ளாரையும் இந்த ரெண்டும் இல்லாத இடமே கிடையாது. நீங்கள் வந்து ஈஜிப்டில் நல்லா பார்த்திங்கன்னா அந்த பிரமிட் இப்படி இருக்கும், முதல் லேயர் செகண்ட் லேயர் இதெல்லாமே இந்த இது தான் கண்டுபிடிச்சி தேடி எடுத்துகிட்டு வந்து அதை பிரமிட்குள்ளேயும் வச்சுருந்தாங்க, வீட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க. ஸோ அப்போது வீட்டில் எனர்ஜி எப்படி இருக்கணுங்கிறது அவ்வளோ கேம்பாக்டாக பண்ணது தான் ரிசர்ச் பண்ணி ஜியோதாராவாக இன்றைக்கி உங்களுக்கு
நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஒரு சிங்கிள் பென். அப்போது இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இதை நான் என்னுடைய வீடியோலையும் போட்டிருக்கேன், இது திரும்பியும் காட்டுறேன். இதை பார்த்திங்கனாக்கா, ஒவ்வொரு அரசர்களும் நம்ம இங்கேருந்து வெளியில் போயிட்டு வரும்பொழுது இதுக்கு மேலே ஹையஸ்ட்டில் இப்படி தொங்க விட்ருப்பாங்க, இதுக்கு கீழே வந்து நிற்பாங்க. அவங்க எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தாங்கன்னா இந்த நெகட்டிவிட்டியை போக்குறதுக்காக கீழே வந்து நிற்பாங்க. அப்போ கீழே நிற்கும் பொழுது அவங்களோட சக்ராஸ் ஃபுல்லாகவே பேலன்ஸ் ஆகும், இன்பேலன்ஸாக இருக்கக்கூடிய அவங்களோட இம்யூனிட் லெவல் பேலன்ஸ் பண்ணும், பிளாக் எனர்ஜியை மூவ் பண்ணி கொடுத்துரும். ஸோ அப்போது அப்போவே பாருங்கள், அவங்க மெட்டல் ரெடி பண்ணி நான் சொன்ன அந்த ஸ்டோனை இதுக்குள்ளே போட்டிருக்காங்க. ஸ்டோன் இது உள்ளார ஃபில்லப் பண்ணுறாங்க. அப்போது இதை ஃபில்லப் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணி இதை வந்து க்ராங்க் பண்ணும் பொழுது இதோடய எனர்ஜி மல்டிப்புளாக சுற்றி இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து முன்னோடி, இதை நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக தான் சொல்கிறேன். ஏன்னா இது வாஸ்துவை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து பயன்படுத்தியிருக்காங்க. இப்போது இது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு மனிதனை சக்கராசை கிளென்ஸ் பண்ணும். ஸோ இதை பார்த்து கண்டுபிடிச்சது தான் இப்போ ஜியோதாரா. சிறு பொருளாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய பொருள், இந்த கடுகு சிரித்தாலும் காரம் பெருசுன்னு சொல்லுவாங்க, கடுகு சின்ன காரம் சின்னதான் ஆனால் அதோட காரம் ரொம்ப பெருசு, மகத்துவமானது, மருத்துவமானது. அதேமாதிரி தான் இந்த ஜியோதாரா ஒரு வீட்டை வளப்படுத்தும், மேம்படுத்தும். ரெண்டாவது இன்னொன்று சொல்ல போனீங்கனாக்கா, உங்களுக்கு வீட்டில் செல்ஃபோன் நிறைய பேர் வச்சுருக்காங்க, ரெண்டு பேர் வச்சுருந்தாலும் அதோட நெகட்டிவ் வெயின்ஸ் எடுத்துரும், அதோட மெயின் தாக்கம். அதாவது நம்மளோட நெகட்டிவ் வெயினை பாசிட்டிவ் வெயினாக மாற்றி கொடுக்கும். அப்போது வீடு ரொம்ப அமைதியாக இருக்கும். வீட்டில் பார்த்திங்கன்னா இப்போ எல்லோரும் சண்டை போடுவாங்க, சண்டை போட்டுப்பாங்க, ஒரு டென்ஷனாகவே இருப்பாங்க. பிகாஸ் அவங்க வச்சுருக்க செல்ஃபோன்ஸ், அதுலேருந்து வர ரேடியேஷன், மைக்ரோவேவ் வர ரேடியேஷன், டிவியிலேருந்து வர ரேடியேஷன், இது எல்லாமே பார்த்திங்கனாக்கா அவங்கள ஜாம் பண்ணி வச்சுருக்கோம். அவங்க மூளையை, இந்த மூளையை அந்த அளவுக்கு ஃப்ரீக்வன்சி பண்ண நாங்கள் செக் பண்ணியிருக்கோம். 3D கேமராவில் வச்சு செக் பண்ணியிருக்கோம், கிளியான் செக் பண்ணியாச்சு. ஒரு மனிதனின் மூளையில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை நொடி பொதில் காலி பண்ணுது. அப்போது ஒரு வீட்டில் இருக்க வேண்டியது அவசியம் இல்லையா? அதனால தான் இந்த இது ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரிசர்ச் பண்ணி உண்மையிலே இதை எடுத்து அந்த எரிக்கல்லை வந்து உடைக்கிறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை, பிளேடு அவ்வளோ உடையும். இருந்தாலும் மக்களுக்கு கொடுத்தாகணும். இன்றைக்கி வந்து ஒரு மாறுபட்ட ஒரு ஆல்டர்னேட்டிவ் தேவைப்படுது. ஏன்னா இன்றைக்கி வந்து பாய்சன் லைஃப்பில் வாழ்ந்துட்டுருக்கோம், பாய்சன் லைஃப் சாப்பிட்றதுலேயும் பாய்சன், அப்போ காற்று கூட பாய்சனாக இருக்குது. அப்போ அதுலேருந்து வரக்கூடிய நெகட்டிவிட்டியை போக்குறதுக்காக மட்டும்தான் இந்த ஜியோதாரா கண்டுபிடிச்சிருக்கோம். இதை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். அதனால தான் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய 7 சக்கரங்களை சரி பண்ணுது, நெகட்டிவ் ஆயன்ஸ் எடுக்குது, ப்ரொடக்டிவிட்டி, 2 ஸ்ட்ரெஸ் லெவல். எந்த வீடு இருண்டு போயிருக்கோ அந்த வீட்டில் வச்சா சுபச்சம், டேம் ஷுர். எந்த கடை ஓடாமல் இருக்குது வைக்கிறா நல்லா இந்த அட்ராக்டிவ் கிடைக்கிது. ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் செக் பண்ணி அதை ரிசர்ச் பண்ணி கொண்டது தான் ஜியோதாரா. ஒரு வாஸ்துங்கிற ஒரு கோலம், முழுமையான ஒரு 8 வடிவ அந்த பால். இந்த பால் தான் அஸ்திவாரம் ஒரு வீட்டுக்கு. இன்றைக்கி வீடு நீங்களாக பார்த்து கட்டுறது தான், இன்றைக்கி ஃப்ளாட்ஸ் நீங்களாக பார்த்து வாங்குறது தான், இன்றைக்கி ஒரு கடை நீங்களாக பார்த்து செய்கிறது தான். காரணம், இன்றைக்கி இருக்கக்கூடிய சேட்டலைட்லேயும் சரி, ஓசான் லேயர்லேயும் சரி, எதுவுமே நல்லதாகவே கிடைக்கல, குடிக்கிற தண்ணியிலேருந்து காற்று வரைக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இயற்கையாக என்ன கிடைக்கிதுன்னு பார்த்து யோசித்து ஆராய்ஞ்சு கிடைச்ச ஒரு மெட்டீரியல் தான் ஜியோதாரா. இந்த ஜியோதாரா ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்கும், ஒரு லக்கை கொடுக்கும். அது ஒன்றும் இல்லை, வீட்டில் நல்லா தொங்க விட்டுட்டு அதுக்கு கீழே நின்னாலே போதும், ஒரு ஷவர் மாதிரி உடனே அவங்களோட ஆரா கிளென்ஸ் ஆகும். இப்போ வெளியில் எங்கேயாவது போய்ட்டு வந்தாங்கன்னா தொங்க விட்டுருந்தா போதும். இந்த மாதிரி ஜியோதாரா வந்து நான் சொன்ன அந்த ஜியோதாரா இது தான். இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த கோல்டு கலரில் இருக்கிறது தான் வந்து ஸ்டார் எக், அதாவது வால் நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அது அப்பப்போ ஒரு இன்க்ரீடியன்ஸ் வெளியில் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது வந்து இதற்கும் இப்போ இந்த இது சேம் ஸ்டோன் தான் வந்து சந்திராயன் இறக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணாங்க. இப்போ சேலத்தில் கிடைக்கிது, அது இப்போ தான் ரொம்ப கண்டுபிடிச்சிருக்காங்க, ரொம்ப ரேர். இது வந்து ஒன் பார்ட். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டார் எரிஞ்சு விழுந்த அந்த க்ரஷிங் தான் இதில் போட்டிருக்கும். ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்து நம்ம வீட்டில் இதை தொங்க விடுறதன் காரணமாக இதோட எக்ஸிட்டிங் பவர் வந்து பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக்காக கீழே ஃபார்ம் ஆகும். இந்த ஜியோதாரா ரொம்ப 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 முக்கியமான ஒரு வீட்டில் இருக்க வேண்டிய அவசிய பொருள். ஹீலிங் எனர்ஜி, நம்ம கையில் உள்ள சக்ராஸை கிளென்ஸ் பண்ணலாம். ஹீலர்ஸ் வந்து சக்ராஸை இது பண்ணலாம். நெத்தியில் இருக்கக்கூடிய கருமையத்தை க்ளீன் பண்ணலாம். சோலார் ப்ளஸில் இருக்கிறத ரெடி பண்ணலாம். ஆனால் இந்த இதுக்கு மேலே இருக்கிற கிளாஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவ்,
எப்படி இதை உடைச்சிடுறாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம நாலா பக்கமும் ஹீல் பண்ணுறதுக்கு தேவையில்லை, நம்ம மேலே தொங்க விட்டுட்டு அதுக்கு கீழே நின்னாலே போதும். நல்லா கை கட்டாத தூரத்தில் மேலே தொங்க விட்டுலாம், எங்கே வேணாலும் வீட்டுக்கு எங்கே வேணாலும் தொங்க விடலாம். இது வந்து மெயின் ரோடில் தொங்க விடணும் இல்லை வந்து தனியார் இடத்துல ஒரு வைக்கலாமான்னு எந்த கொஸ்டின் தேவையில்லை. மெயினாக பெனிஃபிட்டான ஒரு இருந்தாக்க நம்ம உட்காந்துருக்காங்க, ஒரு ஆஃபீஸில் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த எனர்ஜி ப்ரொடெக்ஷன் தேவை, நெகட்டிவிட்டி தேவை, கன்ட்ரிஸ்டிலாம் வராமல் இருக்கணும். நெகட்டிவிட்டி அடுத்தவங்களோட நெகட்டிவிட்டி வந்து கட்டாகும்னு நினச்சாங்கன்னா அவங்க தலைக்கு மேலே தொங்க விட்டுடலாம். ஆஃபீஸாக இருந்தால், வீடாக இருந்தால் நடுவில் எங்கே வேணாலும் தொங்க விடலாம். குளிச்சுட்டு அழகாக கீழே வந்து நின்னாலே போதும். இதுக்கு கீழே நின்னாங்கனாக்கா 100% அவங்களோட சக்ராஸை இந்த ஜியோதாரா எடுத்து கொடுக்கும். ஸோ இதுதான் ஜியோதாரோட ஒர்க்கு. இதில் நான் போட்டிருக்கும் போதே நல்லா பாருங்கள், இது ஒரு மனிதனை இந்த அளவுக்கு இந்த மாதிரி அவங்களுடைய சர்க்கிளை வந்து இன்பேலன்ஸ் பண்ணும். சர்க்கிளை வந்து இன்பேலன்ஸ் பண்ணும், இது மாதிரி அவங்களோட 7 சக்ராஸை இன்பேலன்ஸ் பண்ணும். நார்த் வெஸ்ட், ஈஸ்ட் வெஸ்ட், அப் அண்ட் டவுன், இந்த டோட்டல் நெட்ஒர்க்கையும் கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஜியோதாரா. இது இப்போ நேற்று இல்லை, இதோட ஸ்கிரிப்டெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப ஒரு ரிசர்ச்டு ஒன்று. இது வந்து பழைய மாயின் செக்ஷன். இது இதை பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலத்துலேயே நான் இந்த மூங்கிலில் பண்ணி வீட்டில் வச்சுருந்த ஒரு மெத்தட் இது. இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி 3D அவங்கள ஒர்க்கை வந்து இது ரெடி பண்ணி கொடுக்கும். நான் இதை டீட்டெயில் இன்னொன்று தெளிவாக போடுறேன். ஸோ ஒரு ஜியோதாரா ஒரு மனிதனுக்கு தேவையானது, ஒரு வீட்டுக்கு தேவையானது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹீலிங் ஜெட். ஹீலிங் ஜெட் ஒவ்வொரு வீட்லேயும் முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு பொருள். இந்த நான் சொன்ன இந்த இதுதான் பாருங்கள், அந்த காலத்துலேயே பெரிய விளக்கு மாரி ரெடி பண்ணி உள்ளே செட் பண்ணியிருக்காங்க. இந்த செக்ஷனில் பார்த்திங்கனாக்கா டோட்டலாக டாப் டு பாட்டம், டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் இது சர்க்கிள் கொடுக்கும். ஸோ அப்போ 3D இருக்கக்கூடிய ப்ரைமரி செக்ஷன். இதோட நன்மை தீமைகள்லாம் இதில் இருக்குது, நான் தனியாகவே உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இது அந்த காலத்தில் உள்ள மெத்தட். இது வந்து ரொம்ப 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 முக்கியமானது. ஒருத்தங்க வீட்டில் இதை எதுக்காக இதை கண்டுபிடிச்சங்கிறது நான் சொல்லிட்டேன். ஒருத்தங்க வீட்டில் அது ஏன் அவசியம்னு சொல்லிட்டேன். ஏன்னா இன்றைய சூழ்நிலையில் வெளியில் இருக்கக்கூடியது எல்லாமே பாய்சன் லெவல். நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு கருவி தேவை, ஒரு உபகரணம் தேவை. அது வந்து நம்ம முன்னோர்கள் செஞ்ச ஒரு விஷயத்துலேருந்து கண்டுபிடிச்சி எடுத்து ரிசர்ச் பண்ணி நான் மக்களுக்கு கொடுக்கலான்னு ட்ரை பண்ணி இதை எடுத்திருக்கேன். நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும்னு நம்புகிறோம். இது வரைக்கும் போயிட்டுருக்கு நல்லபடியாக. இது எல்லார் வீட்டுக்கும் போய் சேரணுங்கிறது எங்களுடைய ஒரு நோக்கம். அதனால தான் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.